இன்றைய முக்கிய செய்திகள். அதிபராக ஜின்பிங்கை அங்கீகரித்தது சீன நாடாளுமன்றம். மூன்றாவது முறையாக பொறுப்பேற்று வரலாற்று சாதனை. ஆன்லைன் சூதாட்ட தடை மசோதாவை திருப்பி அனுப்ப அழுத்தம் தந்தது யார்? ஆளுநர் ரவிக்கு பேரவைத் தலைவர் அப்பாவு சரமாரி கேள்வி. பீகார் துணை முதலமைச்சர் தேஜஸ்வி வீடுகளில் அமலாக்க பிரிவு சோதனை. சகோதரிகள் வீடுகளிலும் நடந்த சோதனைகளால் பரபரப்பு. என்எல்சி விரிவாக்கத்திற்கு நிலம் அளித்தவர்களுக்கு உரிய இழப்பீடு. பிரதமரின் கவனத்திற்கு கொண்டு சென்று தீர்வு காண ஸ்டாலின் உறுதி. வணக்கம். வணக்கம். சீன அதிபர் ஜி ஜின்பிங் மூன்றாவது முறையாக அதிபராக தேர்வு செய்யப்பட்டதற்கு அந்நாட்டு நாடாளுமன்றம் அங்கீகாரம் அளித்துள்ளது. சீனாவின் புரட்சிகர விடுதலை போராட்டத்துக்கு தலைமை வகித்து அந்நாட்டின் முதல் அதிபராக பொறுப்பேற்ற மாசே துங் உட்பட எந்த தலைவரும் அங்கு இரண்டு முறைக்கு மேல் அதிபராக இருந்ததில்லை. ஆனால் இந்த நடைமுறை 2018 ஆண்டு ஜின்பிங் அரசால் திருத்தப்பட்டது. அதன் அடிப்படையில் கடந்த அக்டோபர் மாதம் நடைபெற்ற சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தில் அதன் சக்தி வாய்ந்த 7 பேர் கொண்ட பொலிட் பியூரோ 69 வயதாகும் ஜின்பிங்கை கட்சியின் பொதுச் செயலாளராக தேர்வு செய்தது. பொதுச் செயலாளரே அதிபராக தேர்வு செய்யப்படுவார் என்பதால் ஜின்பிங்கின் அதிபர் பதவி உறுதியானது. இந்நிலையில் சீன தலைநகர் பெய்ஜிங்கில் தொடங்கிய அந்நாட்டின் பொம்மை நாடாளுமன்றம் என்றழைக்கப்படும் தேசிய மக்கள் காங்கிரஸில் ஜி ஜின்பிங்கை அதிபராக அங்கீகரிக்க வாக்கெடுப்பு நடைபெற்றது. 3000 உறுப்பினர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் 2952 வாக்குகள் ஆதரவாக கிடைத்ததை தொடர்ந்து பலத்த கரவொலிக்கு இடையே சீன வரலாற்றில் முதன்முறையாக ஜின்பிங் மூன்றாவது முறை அதிபராக அறிவிக்கப்பட்டார். சீனாவில் தனது அதிகாரத்தை உறுதிப்படுத்தியதன் மூலம் அந்நாட்டின் அதிகார பலமிக்க தலைவராக ஜின்பிங் உருவெடுத்துள்ளார். அதிபரை தொடர்ந்து இரண்டாம் இடத்தில் உள்ள பிரீமியர் பதவிக்கான தலைவராக அவருக்கு நெருக்கமான லீ கியாங் தேர்வு செய்யப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட சட்ட மசோதாவை யாருடைய அழுத்தம் காரணமாக ஆளுநர் திருப்பி அனுப்பினார் என சட்டப்பேரவைத் தலைவர் திரு அப்பாவு கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழ்நாடு அரசால் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட அவசர சட்டத்திற்கு ஒப்புதல் அளித்த ஆளுநர் திரு ரவி ஆன்லைன் தடை சட்ட மசோதா மீதான நடவடிக்கைக்கு காலம் தாழ்த்தியதுடன் திருப்பி அனுப்பியது ஏன் என்று வினவினார். ஆளுநரின் உரிமைகள் குறித்து உச்சநீதிமன்றம் ஏற்கனவே பலமுறை சுட்டிக்காட்டியிருப்பதாக தெரிவித்த திரு அப்பாவு, மாநில அரசுகளுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்று அறிவுறுத்தி உள்ளதை நினைவு கூர்ந்தார். ஆன்லைன் சூதா தடை சட்ட மசோதாவை நிறைவேற்ற சட்டப்பேரவைக்கு அதிகாரம் இல்லை என்பதை எந்த சட்டத்தின் அடிப்படையில் ஆளுநர் கூறினார் என்று கேள்வி எழுப்பிய அவர், இதுகுறித்து அரசியல் சாசன பிரிவு 200 திரு ரவி படிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஆரம்பத்தில் ஆன்லைன் சூதாட்ட தடை சட்ட மசோதாவிற்கு ஆதரவாகத்தான் திரு ரவி இருந்தார் என்றும் திரு அப்பாவு தெரிவித்தார். அவசர சட்டத்துக்கு ஒப்புதல் கொடுத்து சட்ட முன்வடிவை சட்டமன்றத்தில் கொண்டு வந்து சட்டமன்றத்தில் இருந்த ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த நிறைவேற்றப்பட்ட அந்த தீர்மானத்தை ஒப்புதல் அளிக்காமல் இருப்பதற்கு அவருக்கு ஏதோ அழுத்தம் இருக்கோ என்னமோ எனக்கு தெரியல. அந்த அழுத்தத்தில் தான் இப்படி ஒரு நிலைப்பாடு எடுத்திருப்பாங்களோன்னு நான் நினைக்கிறேனே தவிர, மற்றபடி அவருடைய மனதில் இந்த சட்டத்துக்கு எது சட்டத்தை ஏற்றுக்கொள்ளணும் தான் இருந்திருக்கு. ஆன்லைன் விளையாட்டு நிறுவனங்கள் ஆளுநர் திரு ரவியை சந்தித்து பேசிய பின் அவரது நிலைப்பாட்டில் மாற்றம் ஏற்பட்டிருக்கலாம் என்று தெரிவித்த அவர், ஆன்லைன் சூதாட்டத்தை தடை செய்யும் உரிமை மாநில அரசுக்கு உள்ளதாக மத்திய தகவல் தொழில்துறை அமைச்சர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்ததை சுட்டிக்காட்டினார். ஆன்லைன் சூதாட்டம் திறன் விளையாட்டு அல்ல, அது நிறுவன முதலாளிகள் பொதுமக்களின் பணத்தை கொள்ளையடிக்கும் விளையாட்டு என்றும் திரு அப்பாவு கடுமையாக விமர்சித்தார். இதனிடையே சிவகங்கையில் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ப. சிதம்பரம், தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றிய மசோதாவை ஆளுநர் திரு ரவி திருப்பி அனுப்பியது முடுக்க முடுக்க தவறு என்று கூறினார். ஆளுநர் செய்தது தவறு. அவசர சட்டம் பிரகடனம் செய்யும் போது ஆளுநர் அதை ஏற்றுக்கொண்டு செய்தாரா இல்லையா? அதே அவசர சட்டம் சட்ட வடிவமாக வரும்போது இதில் எப்படி குறை சொல்றாரு? இன்னைக்கு இருக்கிற ஞானம் அன்னைக்கு இல்லையா? அரசியல் சாசனத்தின்படி ஒப்புதல் அளிக்க வேண்டிய கடமை திரு ரவிக்கு உள்ளது என்றும் திரு ப. சிதம்பரம் தெரிவித்தார். ஆன்லைன் சூதாட்ட தடை சட்டத்தை நிறைவேற்ற மாநில அரசுக்கு அனைத்து அதிகாரமும் இருப்பதாக அவர் கூறினார். புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஏழை குழந்தைகளுக்கு இலவச சிகிச்சை அளிப்பதற்காக
சன் ஃபவுண்டேஷன் 1 கோடி ரூபாய் நிதி உதவி அளித்துள்ளது. முன்னாள் மத்திய அமைச்சர் முரசொலி மாறன் நினைவாக ஏழை எளியோரின் கல்வி, மருத்துவ சிகிச்சை, சமூக மேம்பாடு உள்ளிட்ட நலத்திட்டங்களுக்காக சன் ஃபவுண்டேஷன் மற்றும் சன் டிவி பல்வேறு அமைப்புகளுக்கு நிதி உதவி வழங்கி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ள குழந்தைகளுக்கு இலவசமாக சிகிச்சை அளிப்பதற்காக சன் ஃபவுண்டேஷன் 1 கோடி ரூபாய் நிதி உதவி அளித்துள்ளது. இதற்கான காசோலையை சென்னை 1000 விளக்கில் உள்ள அப்பல்லோ குழந்தைகள் மருத்துவமனை நிர்வாகிகளிடம் சன் ஃபவுண்டேஷன் சார்பில் திருமதி காவேரி கலாநிதி மாறன் வழங்கினார். நிறைய குழந்தைகள் வந்து ஏர்லியாக வந்து பிளட் கேன்சர், போன் மேரோ ப்ராப்ளம் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வருது. இந்த மாதிரி வர குழந்தைங்களுக்கு வந்து நிறைய ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது. ஆனால் இந்த ட்ரீட்மெண்ட் முக்கால்வாசி பேரண்ட்ஸால் அஃபோர்ட் பண்ண முடியாது. சன் ஃபவுண்டேஷன் மூலமாக எங்களுக்கு வந்து 1 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. இது மூலமாக வந்து கிட்டத்தட்ட 15 குழந்தைகளுக்கு வந்து நாங்கள் அப்பல்லோ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலில் கேன்சர் ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறோம். அப்பல்லோ மருத்துவமனையில் செயல்பட்டு வரும் சச்சி அறக்கட்டளை மூலம் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும். ஏழை எளியோருக்கு கல்வி, அடிப்படை கட்டமைப்புகள் மற்றும் கற்றல் சூழலை மேம்படுத்துதல், தரமான இலவச சிகிச்சை, மகளிர் மற்றும் இளைஞர் நலன், கிராமப்புற மேம்பாடு உள்ளிட்ட நலத்திட்டங்களை செயல்படுத்துவதற்காக சன் டிவியும் சன் ஃபவுண்டேஷனும் தொடர்ந்து நிதி உதவி அளித்து வருகின்றன. இத்திட்டங்களுக்காக சன் ஃபவுண்டேஷன் மற்றும் சன் டிவி இணைந்து இதுவரை 180 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக நிதி உதவி அளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பீகார் துணை முதலமைச்சர் திரு தேஜஸ்வி யாதவ் மற்றும் அவரது சகோதரிகளின் வீடுகளில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தியதால் பரபரப்பு நிலவுகிறது. ரயில்வே அமைச்சராக திரு லாலு பிரசாத் யாதவ் பதவி வகித்த போது வேலையில் சேர்க்க நிலத்தை லஞ்சமாக பெற்று மோசடி செய்ததாக அமலாக்கப் பிரிவு வழக்கு பதிவு செய்துள்ளது. அதன் அடிப்படையில் திரு லாலு, அவரது மனைவியும் பீகார் மாநில முன்னாள் முதல்வருமான திருமதி ராப்ரி தேவி மற்றும் அவர்களின் மகள்களிடம் கடந்த வாரம் விசாரணை நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து டெல்லியில் உள்ள பீகார் துணை முதல்வர் திரு தேஜஸ்வி யாதவ் வீட்டில் அமலாக்கப்பிரிவு போலீசார் இன்று சோதனை நடத்தினர். திரு லாலுவின் மகள்கள் திருமதி ராகினி, திருமதி சந்தா, திருமதி ஹேமா ஆகியோரின் வீடுகளிலும் ராஷ்டிரிய ஜனதாதள கட்சி முன்னாள் எம்எல்ஏ ஒருவரது வீட்டிலும் சோதனைகள் நடைபெற்றன. டெல்லி மட்டுமின்றி பாட்னா, பில்வாரி, ராஞ்சி, மும்பை உள்ளிட்ட 24 இடங்களில் அமலாக்கப்பிரிவு போலீசார் அதிரடி சோதனை நடத்தினர். இவ்வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள 16 பேரும் வரும் 15ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராக உத்தரவிடப்பட்டுள்ளது. சிறுநீரக அறுவை சிகிச்சை முடிந்து ஓய்வெடுத்து வரும் திரு லாலுவிடமும் அவரது குடும்பத்தினரிடமும் நடத்தப்படும் விசாரணைகளும் அவர்கள் வீடுகளில் நடக்கும் சோதனைகளும் கடும் கண்டனத்தை எழுப்பியுள்ளன. பிரதமர் திரு மோடிக்கு 8 எதிர்க்கட்சிகள் இணைந்து அண்மையில் எழுதிய கடிதத்தில் திரு தேஜஸ்வியும் கையெழுத்திட்டிருந்ததால் அவர்கள் குடும்பத்தை அச்சுறுத்த பாஜக அரசு முயற்சிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எதிர்க்கட்சிகள் நாட்டில் ஜனநாயகம் உள்ளதா அல்லது எதேச்சதிகாரம் கோலோச்சுகிறதா என்று கேள்வி எழுப்பி இருந்ததுடன் மத்திய அமைப்புகள் பாஜகவின் நோக்கங்களுக்காக தவறாக பயன்படுத்துவதாக தங்கள் கடிதத்தில் குற்றம் சாட்டியிருந்தது குறிப்பிடத்தக்கது. NLC 2வது சுரங்க விரிவாக்க பணிக்கு நிலம் கொடுத்தவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்குவது தொடர்பாக பிரதமரின் கவனத்திற்கு கொண்டு சென்று தீர்வு காண முதலமைச்சர் திரு ஸ்டாலின் உறுதியளித்திருப்பதாக திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். இத்திட்டத்திற்காக நிலம் கையகப்படுத்தும் பணியில் ஈடுபட்ட NLC நிர்வாகத்திடம் ஏக்கர் ஒன்றுக்கு 50 லட்சம் ரூபாய் வழங்குமாறு விவசாயிகள் வலியுறுத்தி வந்தனர். 2009ஆம் ஆண்டுக்கு முன்பு 1 ஏக்கர் நிலத்தை 6 லட்சம் ரூபாய்க்கு வழங்கிய விவசாயிகள் தற்போது இன்றைய சந்தை மதிப்புக்கு ஏற்ப கூடுதலாக பணம் வழங்க கோரிக்கை விடுத்து வருகின்றனர். விவசாயிகளுக்கு ஆதரவாக அரசியல் கட்சியினரும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் மற்றும் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர்கள் முதலமைச்சர் திரு ஸ்டாலினை தலைமைச் செயலகத்தில் இன்று சந்தித்து இப்பிரச்சினை குறித்து பேசினர். அப்போது NLC நிறுவனம் கையகப்படுத்திய நிலத்திற்கு உரிய இழப்பீட்டுத் தொகையுடன் குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை, விவசாய கூலி தொழிலாளர்களுக்கு இழப்பீடு போன்ற கோரிக்கைகளை அவர்கள் வலியுறுத்தினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் தாங்கள் வைத்த கோரிக்கைகளை கேட்டுக்கொண்ட முதலமைச்சர் திரு ஸ்டாலின் பிரதமரின் கவனத்திற்கு கொண்டு சென்று பிரச்சினைக்கு தீர்வு காண உறுதியளித்திருப்பதாக தெரிவித்தனர். நிலம் கொடுக்கக்கூடிய விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 25 லட்சம் என்பதும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் இன்றைக்கு பேச்சுவார்த்தையில் அங்கே உடன்பாடு ஆகியிருக்கிறது. ஏற்கனவே கடந்த ஆண்டுகளில் நிலம் கொடுத்தவர்களுக்கு இன்னும் நிவாரணம் முழுமையாக நஷ்டஈடு கொடுத்து தீர்வு காணப்படாத இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எல்லா கோரிக்கைகளையும் ஏற்றுக்கொண்டு ஒன்றிய அரசுக்கு ஒரு விரிவான கடிதத்தை நானே எழுதுகிறேன். மீதம் இருக்கிற கோரிக்கைகளையும் தீர்வு காணுவதற்கு உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்கிறோம் என்று அவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள். நிலமில்லாத ஏழை விவசாய கூலி தொழிலாளர்களின் பிரச்சனைகளையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். நிலத்தை கொடுத்து, இடத்தை கொடுத்து, வேலைவாய்ப்பு இல்லாமல் பரிதவிக்கும் மக்களுக்கு நிரந்தரமான வேலையை வழங்க வேண்டும்.
இழப்பீட்டில் மிகப்பெரிய அளவிலான இடைவெளி இருக்கிறது, வேறுபாடு இருக்கிறது. அந்த வேறுபாட்டை முடிந்த அளவுக்கு குறைக்க வேண்டும். ஒப்பந்த அடிப்படையில் பணியில் உள்ள 1700 பேரை நிரந்தரமாக்க நடவடிக்கை எடுக்குமாறும் முதலமைச்சரிடம் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். H3N2 எனும் புதிய வகை வைரஸ் காய்ச்சலால் தமிழ்நாட்டில் பெரிய அளவில் பாதிப்பு இல்லை என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் H3N2 வைரஸ் காய்ச்சலால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் காய்ச்சல் பரவலை தடுக்க தமிழ்நாடு முழுவதும் 1000 இடங்களில் இன்று சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. சென்னை சைதாப்பேட்டையில் காய்ச்சல் தடுப்பு முகாமை தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன், சிறப்பு முகாம் அமைக்கப்பட்டுள்ள அனைத்து பகுதிகளிலும் போதுமான அளவிற்கு மருந்துகள் இருப்பில் உள்ளதாக கூறினார். H3N2 வகை வைரஸ் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்கள் வீடுகளில் தனிமைப்படுத்திக் கொள்ளுமாறு அறிவுறுத்திய அவர், பதற்றமடைய வேண்டாம் என பொதுமக்களை கேட்டுக்கொண்டார். தமிழ்நாடு உட்பட நாடு முழுவதும் ஒமைக்ரான் வகை கொரோனா பாதிப்பு மீண்டும் அதிகரித்து வருவதாக கூறிய திரு மா சுப்பிரமணியன், கொரோனா தடுப்பு விதிமுறைகளை மக்கள் அவசியம் பின்பற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டார். ஏற்கனவே தமிழகத்திற்கு வந்து போன ஒமைக்ரான் வகைகளில் ஒன்று இன்றைக்கு அந்த கொரோனா பாதிப்பு சற்று கூடிக்கொண்டிருக்கிறது. 2020 மார்ச்சுக்கு பிறகு 2 என்கின்ற அளவிலான பாதிப்பு குறைந்தது கடந்த மாதம்தான். அது தற்போது 20-25 என்கின்ற அளவில் உயர்ந்திருக்கிறது. என்றாலும் பெரிய அளவில் அச்சம் கொள்ள தேவையில்லை. மிதமான பாதிப்புகளுக்கு உண்டான வைரஸ் தான், எனவே பதட்டம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஈரோடு மாவட்டத்தில் 45 இடங்களில் நடைபெற்ற சிறப்பு முகாம்களில் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களின் இரத்த மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு ஆய்வகங்களுக்கு அனுப்பப்பட்டன. அந்தியூர் முகாமில் நோயாளிகளை பரிசோதித்த மருத்துவர்கள் தொடர் சிகிச்சை தேவைப்படுபவர்களை அருகில் உள்ள அரசு மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைத்தனர். கரூரில் 24 மருத்துவக் குழுக்கள் அமைக்கப்பட்டு சிறப்பு முகாம் நடைபெற்றது. கோவை மாவட்டத்தில் 125 இடங்களில் காய்ச்சல் தடுப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு நோயாளிகளுக்கு மருந்துகள் வழங்கப்பட்டன. இதனிடையே H3N2 இன்ஃப்ளூயன்சா காய்ச்சலால் ஹரியானா மற்றும் கர்நாடகாவில் தலா ஒருவர் உயிரிழந்திருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இனி வருவது செய்தி துளிகள். குடியரசுத் துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தன்கர் எந்த கட்சிக்கும் ஆதரவாக இல்லாமல் அம்பையர் போல செயல்பட வேண்டும் என காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது. அக்கட்சியின் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி லண்டனில் பேசியதற்கு திரு தன்கர் கண்டனம் தெரிவித்திருப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் திரு ஜெயராம் ரமேஷ், அரசியல் சாசன பதவி வகிக்கும் அவர் பாஜகவின் ஊதுகுழலாக இருக்கக்கூடாது என்று கூறியுள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினராக திரு EVKS இளங்கோவன் இன்று பதவியேற்றுக் கொண்டார். முதலமைச்சர் திரு ஸ்டாலின் முன்னிலையில் பேரவைத் தலைவர் திரு அப்பாவு அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். 1984 சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்த திரு இளங்கோவன் 38 ஆண்டுகளுக்கு பின்னர் மீண்டும் பேரவைக்குள் நுழைகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. முத்திரை தாள்களை கூடுதல் விலைக்கு விற்றால் நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழ்நாடு அரசு எச்சரித்துள்ளது. முத்திரை தாள்களில் குறிப்பிடப்பட்டுள்ள விலை அடிப்படையிலேயே அதனை விற்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ள பதிவுத்துறை புகார்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்க அனைத்து மாவட்ட பதிவாளர்களுக்கும் அறிவுறுத்தியுள்ளது. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழுமத்தின் தலைவரும் அறநிலையத்துறை அமைச்சருமான திரு சேகர் பாபு தெரிவித்துள்ளார். தொழில்துறை அமைச்சர் திரு தாமோ அன்பரசனுடன் இணைந்து பேருந்து நிலையத்தை இன்று ஆய்வு செய்த அவர், இறுதிக்கட்ட பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டிருப்பதாக கூறினார். உலக பாரம்பரிய சின்னமாக போற்றப்படும் தஞ்சை பெரிய கோயிலில் பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த தடை இன்று அமலுக்கு வந்திருப்பதாக தெரிவித்துள்ள மாவட்ட ஆட்சியர் திரு தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர், பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்தும் பெரிய கடைகளுக்கு 25,000 ரூபாயும், நடுத்தர கடைகளுக்கு 10,000 ரூபாயும், சிறிய கடைகளுக்கு 1,000 ரூபாயும் அபராதம் வசூலிக்கப்படும் என்று எச்சரித்துள்ளார். தேர்தல் தோல்விக்கு பொறுப்பேற்று அதிமுக இடைக்கால பொதுச்செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி உடனடியாக கட்சியை விட்டு வெளியேற வலியுறுத்தி தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் ஒட்டப்பட்டுள்ள சுவரொட்டிகளால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அண்மையில் நடைபெற்ற ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக படுதோல்வியை சந்தித்துள்ள நிலையில் திரு பழனிசாமியின் சொந்த மாவட்டமான சேலம் மற்றும் திண்டுக்கல், சிவகங்கை ஆகிய மாவட்டங்களிலும் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன. சேலத்தில் பல்வேறு இடங்களில் ஒட்டப்பட்டுள்ள சுவரொட்டிகளில் ஜெயலலிதாவின் நிரந்தர பொதுச்செயலாளர் பதவியை ரத்து செய்த எடப்பாடி பழனிசாமியே கட்சியை விட்டு வெளியேறு என்று வாசகங்கள் அச்சிடப்பட்டுள்ளன.
தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே கிருஷ்ணாபுரத்தில் உள்ள திருநாவுக்கரசு தொடக்கப் பள்ளிக்கு அந்த பள்ளி ஆசிரியர் திரு பழனிக்குமாரின் முகநூல் நண்பர்கள் இணைந்து 3 லட்சம் ரூபாய் செலவில் வகுப்பறை கட்டிடம் கட்டி கொடுத்திருப்பதற்கு பெற்றோர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். வகுப்பறைகளில் வரையப்பட்டுள்ள இயற்கை ஓவியங்கள் மாணவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக உள்ளதாக அவர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். 108 வைணவ திருத்தலங்களில் ஒன்றான ஒப்பிலியப்பன் கோயில் பங்குனி திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று கோலாகலமாக தொடங்கியது. கும்பகோணம் அருகே உள்ள இந்த ஆலய விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் 18ஆம் தேதி நடைபெறுகிறது. சென்னை தியாகராய நகரில் உள்ள ஹயக்ரீவ வாதிராஜர் மடத்தில் மகான் வாதிராஜர் ஜெயந்தி வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் திரளானோர் பங்கேற்று வழிபட்டனர். வாதிராஜர் ஜெயந்தியையொட்டி ஏராளமானோருக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 671 புள்ளிகள் சரிந்து 59,135 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 177 புள்ளிகள் குறைந்து 17,413 புள்ளிகளாக இருந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கம் சவரனுக்கு 280 ரூபாய் அதிகரித்து 41,520 ரூபாயாகவும் 1 கிராம் 5,190 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 10 காசுகள் குறைந்து 67 ரூபாய் 30 காசுகளாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். சீன அதிபர் ஜீ ஜின்பிங் 3வது முறையாக அதிபராக தேர்வு செய்யப்பட்டதை அந்நாட்டு நாடாளுமன்றம் அங்கீகரித்துள்ளது. ஆன்லைன் சூதாட்ட தடை மசோதாவை யாருடைய அழுத்தம் காரணமாக ஆளுநர் திருப்பி அனுப்பினார் என சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு கேள்வி எழுப்பியுள்ளார். ரயில்வேயில் வேலை வாங்கித்தர லஞ்சமாக நிலம் பெற்றதாக தொடரப்பட்ட வழக்கில் பீகார் துணை முதலமைச்சர் தேஜஸ்வி யாதவ் வீட்டில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.